वेलकम बैक टू प्रेमास पैशन इनके नम्म चैनल ला रेंड डिफरेंट सारी के ओरे सिल्क थ्रेड बैंगल सेट एप्पडी मैच पन्रदे अप्पडीन सोल्ली पाक पोरों द बैंगल नम्म डिजाइन पन्न पोरों फर्स्ट ना रैप पन्न बैंगल एडुत्तुक्करें गोल्ड अप्पुरम ब्लू कलर एडुत्तुक्करें एन्नोड कस्टमरोड रिक्वेस्ट पार्त्तींगन्ना अवंगलोड मुहूर्तम सारी वंदु ओन्नु कूर सारी इन्नोरु चेंज ओवर सारी सो अदु रेंडुक्कुमे मैच आगुर मादिरी ओरे सेट वेणुम रिक्वेस्ट पण्णिरुंदांग सो அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம இப்போ டிசைன் பண்ண போறோம் சில் த்ரெட் பேசிக் ராப்பிங் டியூட்டோரியல் வீடியோ நம்ம சேனல்ல ஆல்ரெடி இருக்கு அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன் மறக்காம செக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பேங்கிள் செய்யிறதுக்கு நம்ம ஸ்டோன் ஷீட் எடுத்துக்கலாம் இந்த ஸ்டோன் ஷீட் பாத்தீங்கன்னா 5 லேயரா இருக்கும் பால் செயின் எடுத்துக்கலாம் கோல்ட் கலர் பால் செயின் எடுத்துக்கலாம் இப்போ இது கூடவே நம்ம ஃபேப்ரிக் க்ளூ த்ரெட் கட் பண்றதுக்கு और सिसरो எடுத்துக்கலாம் இது கூடவே நம்ம ப்ளூ அப்புறம் கோல்ட் த்ரெட் ரெண்டுமே எடுத்துக்க போறோம் ஏனா இந்த டிசைன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம மறுடியும் இந்த பேங்கிள் மேல த்ரெட் வெச்சு ராப் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் நான் கோல்ட் கலர் பேங்கிள் எடுத்துக்கறேன் நான் border பேங்கிள் தான் ஃபர்ஸ்ட் டிசைன் பண்ண போறோம் இப்போ இந்த ஸ்டோன் ஷீட் வந்து நம்ம 10 mm பேங்கிளுக்கு கரெக்ட்டா வர மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட் எவ்வளவு சைஸ் இருக்குன்னு பார்த்துக்கலாம் 2-4 சைஸ்ல நம்ம இந்த பேங்கிள் சுத்தி ராப் பண்ணி எவ்வளவு தூரம் வேணுமோ அவ்வளவு தூரம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணிட்டு இப்போ இந்த ஷீட்டை ரெண்டு லேயர் மட்டும் கட் பண்ணிக்க போறோம் ஏனா 10 mm பேங்கிள்ல ரெண்டு லேயர் ஸ்டோன் ஷீட் மட்டும் தான் நம்ம வைக்க முடியும் சோ இத ரெண்டு லேயரா நம்ம கட் பண்ணிக்கலாம் இதுக்கிடையில சின்ன சின்ன ஸ்ட்ரிங் இருக்கும் அது கட் ஆகும் அது பிரச்சனை இல்லைங்க இப்போ நம்ம இந்த பேங்கிள் சுத்தி ஃபுல்லா glue அப்ளை பண்ண போறோம் ஸ்டோன் ஷீட் வந்து இந்த பேங்கிள் ஃபுல்லா நம்ம போட போறங்காட்டி பேங்கிள் ஃபுல்லாவே நம்ம glue அப்ளை பண்ணிக்கலாம் அந்த ஷீட் வந்து நல்லா இதல செட் ஆகணும் சோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம glue அப்ளை பண்ணிக்கலாம் பாருங்க இந்த ஸ்டோன் ஷீட்டை இப்டி மேல வெச்சு நல்லா fix பண்ணிக்கலாம் கரெக்ட்டா அந்த பேங்கிளோட சென்டர்ல நம்ம இத fix பண்ண போறோம் சைடுல நம்ம பால் செயின் வெச்சு டிசைன் பண்ண போறோம் சோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம fix பண்ணிக்கலாம் இப்போ எக்ஸ்ட்ராவா ஒரு ஸ்டோன் லேயர் இருந்தா பிரச்சனை இல்ல அத கட் பண்ணிட்டு நீங்க fix பண்ணிட்டீங்கனா கரெக்ட்டா அந்த மிடில்ல இருக்கிற கேப்புக்கு செட் ஆயிடும் பாருங்க இந்த மாதிரி நம்ம ஃபுல்லா ஸ்டோன் செயின் எல்லாமே ஒட்டியாச்சு இது நல்லா உங்களுக்கு dry ஆகணும் சோ இது dry ஆகற வரைக்கும் நம்ம இந்த பேங்கிள சைடுல வெச்சிரலாம் இதே மாதிரி மீதி இருக்கிற மூணு border bangle-ஐயும் நம்ம டிசைன் பண்ணிக்க போறோம் பாருங்க நாலு border bangle-மே நம்ம ஸ்டோன் ஷீட் வெச்சு டிசைன் பண்ணியாச்சு இந்த நாலு bangle-மே நம்ம சைடுல வெச்சு யூஸ் பண்ண போறோம் இப்போ இது எல்லாமே நல்லா காயணும் காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இதுக்கு சைடுல பால் செயின் வெச்சு டிசைன் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ப்ளூ கலர் bangle பாத்தீங்கன்னா நமக்கு சென்டர் bangle-ஆ வர போகுது இதுலயுமே ஸ்டோன் ஷீட் வெச்சு நம்ம டிசைன் பண்ணிக்கலாம் பாருங்க இது ஃபுல்லா செட் ஆயிடுச்சு இதுமே கொஞ்ச நேரம் காயணும் காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இது மேல கோல்ட் கலர் த்ரெட் வெச்சு ராப் பண்ண போறோம் பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரை பண்ண தி ஸ்டோன் ஷீட் ஒட்டன பேங்கிள் எடுத்துக்கலாம் இதுக்கு சைடுல நம்ம glue அப்ளை பண்ணிக்கலாம் இந்த glue சைடுல எதுக்கு அப்ளை பண்றோம் அப்படினா பால் செயின் போட போறோம் பால் செயின் வந்து border மாதிரி சைடுல வெச்சுக்கலாம் சைடுல வெச்சிட்டு அப்படியே நம்ம ஸ்டிக் பண்ணிட்டே வரலாம் இந்த glue இருக்கறங்காட்டி அந்த ஸ்டோன் ஷீட் பாத்தீங்கன்னா அப்படியே செட் ஆயிக்கும் கீழ விழுகும் அப்படினு நீங்க பயப்பட வேண்டியது இல்ல பாருங்க இப்படியே நீங்க ஒரு சைடு பிரஸ் பண்ணிட்டு ஒரு சைடு இப்படியே பேங்கிள் ட்விஸ்ட் பண்ணீங்கனா அந்த ஸ்டோன் ஷீட் வந்து அப்படியே அந்த glue ல வந்து செட் ஆயிடும் அவ்ளோதான் நம்ம கட் பண்ணிட்டோம் கட் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா அப்படியே அந்த பால் செயின் fix ஆயிடுச்சு பாருங்க இப்போ நம்ம अदर சைடுலயும் இதே பால் செயின் வெச்சு டிசைன் பண்ணிக்கலாம் இந்த பால் செயின் வைக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ஃபினிஷிங் கிடைக்குங்க இன்னொரு சைடும் பால் செயின் வெச்சு டிசைன் பண்ணியாச்சு ஃபினிஷிங் இப்படி தான் இருக்கும் glue காஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு சுத்தமாவே தெரியாது இப்போ இது நல்லா செட் ஆகணும் நம்ம dry பண்ண விட்டுறலாம் dry பண்ண விட்டுட்டு இதுக்கு மேல நம்ம gold thread வெச்சு மேல ராப் பண்ணிக்க போறோம் பாருங்க இப்போ இதுக்கு மேல கோல்ட் த்ரெட் எப்படி ராப் பண்றதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் ரெண்டே ரெண்டு ஸ்ட்ராண்ட் கோல்ட் த்ரெட் எடுத்துக்கோங்க இது நம்ம எதுக்கு போடுறோம்னா என்னதான் நம்ம
ग्लू வச்சு ஸ்டிக் பண்ணாலோ இந்த ஸ்டோன் ஷீட் வந்து வெளியில வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சோ நம்ம இப்படி வந்து இந்த thread போடும்போது இந்த ஸ்டோன் ஷீட்டுக்கு நடுவுல ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி தெரியும் பாருங்க கோல்ட் ஸ்ட்ரிங் மாதிரி அந்த ஸ்ட்ரிங்கோ தெரியாது அதே மாதிரி நமக்கு நல்ல டைட்டா இந்த ஸ்டோன் ஷீட்டை இந்த பேங்கல்ல ஒட்டுன மாதிரி இருக்கும் ரொம்ப டைட்டா கட்டிடாதீங்க சும்மா thread வச்சு லைட்டா wrap பண்ணா போதும் wrap பண்ணிட்டு கடைசியா நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி ஃபினிஷிங் இருக்கும் இப்போ எல்லா பேங்கல்ஸுமே இதே மாதிரி கோல்ட் thread வச்சு நம்ம டிசைன் பண்ணியாச்சு wrap பண்ண பேங்கல்ஸ் எல்லாமே நமக்கு இப்படி தான் இருக்கும் இப்போ இந்த ப்ளூ பேங்கல்ஸ் வந்து நம்ம கான்ட்ராஸ்ட் கலர் வச்சு wrap பண்ண போறோம் ப்ளூ பேங்கலுக்கு கோல்ட் thread வச்சு தான் wrap பண்ண போறோம் பாருங்க இந்த மாதிரி கோல்ட் thread எடுத்துக்கறேன் அதுமே ரெண்டு ஸ்ட்ராண்ட் தான் எடுத்துக்கறோம் நம்மளோட கிரியேட்டிவிட்டி தாங்க இது மாதிரி நம்ம எந்த மாதிரி வேணா டிசைன் பண்ணிக்கலாம் பாருங்க கோல்ட் thread வச்சு wrap பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பேங்கல்ஸ் இப்படி தான் இருக்குது சோ இந்த border பேங்கல்ஸும் சென்டர் பேங்கலும் வெச்சு எப்படி நம்ம இந்த செட்டை அசெம்பிள் பண்ணலாம்னு பார்த்துக்கலாம் நான் மெட்டல்ல 4 கோல்ட் கலர் பேங்கல்ஸ் எடுத்துக்கிறேன் அதையும் வெச்சு செட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ப்ளைன் ராப் பேங்கல்ஸும் வெச்சு நம்ம அசெம்பிள் பண்ண போறோம் இப்போ இந்த border பேங்கல்ஸ் எடுத்துக்கலாம் கோல்ட் கலர் border பேங்கல்ஸ்ல ஃபர்ஸ்ட் பக்கத்துல ஒரு ப்ளூ பேங்கல் வெச்சுக்கலாம் அதுக்கு பக்கத்துல ஒரு மெட்டல் பேங்கல் அப்புறம் ஒரு ப்ளூ பேங்கல் அப்புறம் கோல்ட் பேங்கல் அப்புறம் நம்மளோட சென்டர் பேங்கல் வெச்சுக்கலாம் இதே மாதிரி अदर சைடும் நம்ம வெச்சு செட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நீங்க உங்களோட கிரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி இந்த பேங்கல்ஸ் அசெம்பிள் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ ஒரு ஹேண்ட்க்கு உங்களுக்கு 11 பேங்கல்ஸ் வரும் பாருங்க நம்மளோட பேங்கல் ரெடி ஆயிடுச்சு இப்போ அந்த கோல்ட் கலர் சாரிக்கு மேட்ச் பண்ற மாதிரி நம்ம எப்படி ரெண்டு சாரிக்கு மேட்ச் பண்ற மாதிரி இத அசெம்பிள் பண்ணலாம் அப்படிን பாருங்க அந்த ப்ளூ பேங்கல்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டா கஸ்டமர் வந்து அந்த கோல்ட் சாரிக்கு இந்த கோல்ட் பேங்கல்ஸ் மட்டும் வெச்சு போட்டுக்கலாம் இந்த கோல்ட் பேங்கல்ஸை நம்ம மாத்தி கூட வியர் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி மெட்டல் பேங்கல்ஸ் நடுவுல வெச்சிட்டு இந்த மாதிரி கூட நீங்க டிசைன் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரியும் வேண்டாம் எனக்கு border பேங்கல் வந்து நடுவுல வரணும் மெட்டல் பேங்கல்ஸ் வந்து சைடுல இருக்கணும்னா இந்த மாதிரி கூட நீங்க போட்டுக்கலாம் இந்த மாதிரி நிறைய பேங்கல் டிசைன் பண்ற டெக்னிக்ஸ் எல்லாமே நம்ம சேனல்ல அவேலபிளா இருக்குது சில்க் thread பேசிக்ல இருந்து பேங்கல்ஸ் எப்படி டிசைன் பண்றது வரைக்கும் நான் நிறைய வீடியோஸ் போட்டுக்கிறேன் தனியா பிளேலிஸ்டே நம்ம சேனல்ல இருக்குது மறக்காம செக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க फ्रेंड्सோட ஷேர் பண்ணுங்க நான் உங்களை இன்னொரு வீடியோல மீட் பண்றேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்